போன வீடியோல வந்து நம்ம ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்பை பற்றி பார்த்தோம். அதனுடைய அப்டேட்ஸ் என்ன அண்ட் அதில் இருக்க ஃபர்ஸ்ட் பிரச்சனை நம்ம என்ன ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து பிக் பேங் தியரி தப்பு அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் கண்டுபிடிச்சதா ஏகப்பட்ட வீடியோஸ் வந்திருக்கு. ஸோ அது உண்மையா இல்லையான்றதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் பற்றி போன வீடியோ போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பிக் பேங்கை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் இருக்குது. நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அதை பற்றியும் பார்க்கலாம். பிக் பேங் பற்றி உங்களுக்கு தெரியாத அத்தனை விஷயங்களும் அந்த வீடியோஸ்ல இருக்கு. இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லாத இன்னும் பல விஷயங்கள் அரிய தகவல்கள் வந்து நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம அங்க வீடியோக்குள்ள போலாம். பிக் பேங்க பொறுத்த வரைக்கும் அதுல ஏகப்பட்ட மாடல்ஸ் சொல்லுவாங்க. அதாவது வேற வேற டைப்ல பிக் பேங்க் தியரியை பத்தின விஷயங்கள் விளக்கங்கள் இருக்கு. நம்ம பொதுவாக வந்து ஒரு பெரிய வெடிப்பு நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரி சொல்கிறேன், பட் அப்படி கிடையாது. அதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப ஃபேமஸான மாடல் வந்து இன்ஃப்ளேஷனரி தியரி ஆர் இன்ஃப்ளேஷனரி மாடல். இதை சொன்னது வந்து ஆலன் கூத். ஸோ இதை தான் பரவலாக பிக் பேங் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு கிளாசிக்கல் பிக் பேங் தியரி. அது இல்லாமல் மாடர்ன் வெர்ஷன் இருக்குது. ஸோ இப்படி நிறையா இருக்குது. ஆலன் கூத்தினுடைய வெர்ஷன் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்னுடைய அஸ்ட்ரானமி அந்த கோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெம்பர்ஷிப்பில் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி படிக்கிறோம்ல, அதில் காஸ்மாலஜி பற்றி சொல்லித்தரும்போது, பிக் பேங் பற்றி சொல்லித்தரும்போது, இந்த ஆலன் கூத்தினுடைய இன்ஃப்ளேஷனரி மாடலில் தான் நான் சொல்லித்தரேன். ஸோ இதில் நிறைய மாடல் இருக்குதுன்ற தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு தெரியாத புது விஷயமா இருக்கும். பிக் பேங் அப்படின்னா என்ன? ஒரு பெரிய வெடிப்பு நடந்தது. அது வெடிப்பா இல்லைன்னா விரிவடைஞ்சுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த இன்ஃப்ளேஷனரி தியரி ஆர் இன்ஃப்ளேஷனரி மாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரு வெடிப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு புள்ளியிலிருந்து தான் எல்லாமே வந்துச்சு இல்லையா. ஆனால் அது உண்மையில் அப்படி நடக்கலை. ஒரு புள்ளியிலேருந்து டபார்னு வெடித்து எல்லாமே வந்துடல. ஃபர்ஸ்ட் ஃபியூ மைக்ரோ செகண்ட்ஸ்க்கு அந்த வெறும் புள்ளி இருக்குல்ல, அது அப்படியே கொஞ்சம் பெருசாகி ஒரு கிரேப் சைஸ்க்கு ஆச்சு. நீங்கள் நினைக்கலாம் இந்த பிரபஞ்சம் ஒரு புள்ளியிலேருந்து ஒரு கிரேப் சைஸ்க்காவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா இப்போ இருக்க பிரபஞ்சத்து கூட கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப சின்னது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அந்த ஆரம்ப புள்ளியிலேருந்து அந்த ஒரு கிரேப் சைஸுக்கு சடனாக பெருசானது இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வெடித்து சிதறிச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம பார்க்குற அந்த பிக் பேங்கினுடைய மற்ற எல்லா விஷயங்களும், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் ஏற்படுது. இதுதான் ஆலன் கூத் சொல்கிற இன்ஃப்ளேஷனரி மாடல். சரி, இந்த பிக் பேங் நடந்து அந்த ஃபர்ஸ்ட் செகண்டில் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூடான ஒரு விஷயங்கள் தான் இருந்தது. ரொம்ப எல்லாமே கேயாட்டிக்காக இருக்கிற ஒரு விஷயங்கள். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு செகண்டுக்கு அப்புறம் அடுத்த மூணு நிமிஷம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, காஸ்மோஸ் எக்ஸ்பேண்டட் அண்ட் ஹைட்ரஜன் ஹீலியம் மாதிரியான லைட் எலிமெண்ட்னுடைய நியூக்ளியை எல்லாம் உருவாக ஸ்டார்ட் ஆச்சு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போவும் ஆட்டம்ஸ் வரல, அதனுடைய நியூக்ளியை மட்டும் தான் உருவாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 400,000 வருஷம் அப்போதான் ஆட்டம்ஸ் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கான டைம் கேப் வந்து ரொம்ப பெருசு. அப்புறம் இந்த 400,000 வருஷத்துலேருந்து 100 மில்லியன் வருஷம் இந்த டைமில் தான் ஸ்டார்ஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிக்குது. இதெல்லாம் வந்து ஒரு கிளாசிக்கல் பிக் பேங்கில் நாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற விஷயங்கள். ஸோ எந்த செகண்டில் என்ன மினிட்ல என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரியும். அப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நம்ம கண்டுபிடிக்காத ஒரே விஷயம் என்னென்னா, ரெண்டு விஷயம் ஆக்சுவலாக, ஒன்று பிக் பேங் ஏன் நடந்துச்சு, இன்னொன்று பிக் பேங்க்கு முன்னாடி நம்ம யூனிவர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றது. அண்ட் இதுக்கும் நிறையா ஹைபாதிசிஸ் தியரிஸ் இருக்குது, ஆனால் அதெல்லாம் சயின்டிஃபிக்காக நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாதது. இதில் தான் ஸ்ட்ரிங் தியரி மாதிரியான விஷயங்கள், மெம்பரேன் இதெல்லாம் வருது. அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பிக் பேங் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லிட்டேன். அண்ட் இன்னொரு பக்கம், பிக் பேங் அப்படின்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் காயின் பண்ணவர் வந்து ஃப்ரெட் ஹாயில். இவர் வந்து ஸ்டெடி ஸ்டேட் தியரி கண்டுபிடிக்கிற ஒருத்தவர். இந்த பிக் பேங் இது என்னப்பா பிக் பேங் அப்படின்னு சொல்லி ஒரு கேலியா சொன்ன ஒரு விஷயம் தான் இந்த வார்த்தை. இந்த ஓவரால் ஐடியா, இந்த பிக் பேங்ன்ற ஐடியாவை சொன்னவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட், ஆல்சோ அவர் வந்து ஒரு ப்ரீஸ்ட், பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த ப்ரீஸ்டான ஜார்ஜ் லெமாத்ரே ஆர் ஜார்ஜ் லெமாத்ர் அப்படின்றவர் தான் இந்த விஷயத்த சொல்றார். இது லெமாத்ரேன்னு சொல்லலாம், லெமாத்ரும் சொல்லலாம். இவர் தான் ஐன்ஸ்டைனை பார்க்கும்போது ஐன்ஸ்டைனுடைய ஜென்ரல் ரிலேட்டிவிட்டிக்கான ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணி டைம்ல நம்ம பின்னாடி போனோம்னா ஒரு டைம்ல எல்லாமே ஒரு புள்ளியை நோக்கி போகுது அப்படின்னும், இந்த விஷயங்கள் தான் பிக் பேங் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னார். ஐன்ஸ்டைன் வந்து இந்த விஷயத்தை ஒத்துக்கவே இல்லை. அவர் என்ன சொன்னார், மேத்தமெட்டிக்கலாக உங்களுடைய விஷயம்லாம் கரெக்டு, ஆனால் ஒரு இன்ட்யூட்டிவாக இதை யோசிக்கும் போது இது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஐன்ஸ்டைனும் அந்த ஸ்டெடி ஸ்டேட் தியரிக்கான விஷயத்தை, அதாவது சாஸ்வதமான பிரபஞ்சம் அப்படின்றத தான் நம்பிட்டு இருந்தார். அதனால தான் அவருடைய அந்த ஜென்ரல் ரிலேட்டிவிட்டிலேயே எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ் பற்றி வரும்போது அவர் அதை வந்து காஸ்மலாஜிக்கல் கான்ஸ்டன்ட்ன்ற ஒரு விஷயத்தை போட்டு நம்மளுடைய யூனிவர்ஸ் வந்து ஸ்டேபிளாக ஸ்டாட்டிக்காக ஆக்கிட்டார். ஆனால் பின்னாடி வந்த
எட்வின் ஹபுள் எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸை பற்றி சொன்னதும் ஹபுள்ஸ் கான்ஸ்டன்ட்ன்ற விஷயங்கள்லாம் வரும்போது காஸ்மலாஜிக்கல் ரிட்ஷிஃப்டை பற்றி எல்லாம் கண்டுபிடிக்கும் போது பிரபஞ்சம் விரிவடைது அப்படின்றத ஐன்ஸ்டீனும் ஒத்துக்க வேண்டியதாக போச்சு. அப்போது ஜார்ஜ் லெமாத்ரேவுடைய அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக கருதப்பட்டுச்சு. இதனால தான் ஒரு கோட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதாவது ஐன்ஸ்டைனை விட ஐன்ஸ்டைனுடைய ஈக்குவேஷன்ஸ் நிறைய நம்மளுக்கு சொல்லுச்சு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். பிக் பேங் தியரி தப்பு அப்படின்னா நாம் எந்தெந்த விஷயத்தெல்லாம் தப்புன்னு சொல்லணும், அப்போது பிக் பேங்க்கு எதெல்லாம் ஆதாரமாக இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம தப்புன்னு சொன்னால் தான் பிக் பேங் அப்படின்ற ஒரு விஷயம் தப்பாகும். அப்படி பிக் பேங்க்கு என்னெல்லாம் ஆதாரம் இருந்தது, எந்த ஆதாரத்தெல்லாம் நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றதையும் நாம் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆதாரம் எட்வின் ஹபுளுடைய ஹபுள்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்ற விஷயம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வச்சு தான் நம்ம ஏஜ் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பண்ணோம். ஏஜ் ஆஃப் தி யூனிவர்ஸை வீட்டிலேருந்தே நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் போய் பாருங்கள். ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது காஸ்மலாஜிக்கல் ரெட்ஷிஃப்ட், இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம் பிக் பேங்காக இருக்குது. ஏன்னா பெருவெடுப்புன்னு ஒரு நடக்கும்போது அப்போது எக்ஸ்பேண்ட் ஆகி வந்த விஷயங்கள்லாம் இப்போது ரெட்ஷிஃப்ட் ஆகி ரொம்ப விலகி போயிருக்கும். ஸோ எவ்வளோ தூரம் விலகி போதோ அந்தளவுக்கு வேகமாக போயிருக்கும். இதுதான் ஹபுள்ஸ் கான்ஸ்டன்ட்டும் அண்ட் காஸ்மலாஜிக்கல் ரெட்ஷிஃப்ட்டும் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம். மூணாவது சிஎம்பிஆர், காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன். அதாவது அந்த காலத்தில் வெடித்து செதறி தூரமாக போன விஷயங்கள்லாம் இப்போ ஒரு மைக்ரோவேவாக இருந்திருக்கும். அந்த மைக்ரோவேவை அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நோபல் பிரைஸும் கிடைச்சிது. ஸோ இந்த சிஎம்பிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் பிக் பேங் நடந்ததுனால எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்னால மட்டும்தான் நடந்திருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது, மற்றபடி ஸ்டாட்டிக் யூனிவர்ஸில் இது கிடையாது. இது மூணுமே பிக் பேங்க்கு ரொம்ப முக்கியமான ஆதாரம். இப்போது நீங்களே சொல்லுங்கள், பிக் பேங் தப்பு அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் கண்டுபிடிக்குது அப்படின்னா இந்த மூணு ஆதாரத்துக்கும் அது ஒரு பதில் சொல்லணும். இப்போ ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த மூணு விஷயத்தை பற்றி ஜேம்ஸ் வெப் என்ன சொல்லுது அண்ட் புதுசாக ஜேம்ஸ் வெப் அப்படி என்ன தான் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அந்த ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் அனுப்பின இமேஜை அந்த அல்காரதம் யூஸ் பண்ணி, அவர் அதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் அல்காரதம்லாம் வச்சுருப்பாங்கல்ல, தனியாக போய் நம்ம அப்படியே பார்த்து பண்ணுறத விட அந்த அல்காரதம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரொம்ப அழகாக எந்த விஷயத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஷாக்கிங்கான ஒரு விஷயம் புலப்பட்டுச்சு இந்த ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் அமைச்ச இமேஜில். அந்த இமேஜில் இருக்கிற ஒரு கேலக்சினுடைய ஏஜை கணக்கிடும்போது அது வந்து 300 மில்லியன் இயர்ஸ் இருக்கிறதா காணப்படுது. நாம் இது வரைக்கும் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஒரு கேலக்சி உருவாகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதை பற்றி தான் நான் முன்னாடியே சொன்னேன், ஃபஸ்ட்டு செகண்டில் என்னாச்சு, ஃபஸ்ட்டு 3 நிமிஷத்தில் என்னாச்சு, அப்புறம் 400,000 வருஷத்தில் என்னாச்சு, எப்போ ஸ்டார்ஸ் வரும், எப்போ கேலக்சி உருவாச்சுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ஃப்ளேஷன் மாடலில் ஒரு டைம்லைன் வச்சுருந்தோம்ல, அது கூட இதை பொருத்தி பார்க்கும்போது அந்த கணக்கு சரியாக வரல. ஏன்னா 300 மில்லியன் இயர்ஸில் ஒரு கேலக்சி உண்டாகிறதுக்கான சான்ஸே கிடையாது நாம் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்த அந்த பிக் பேங்கில். கிளாசிக்கல் பிக் பேங், அதாவது இன்ஃப்ளேஷனரி மாடல் பிக் பேங் படி அந்த கேலக்சி உருவாகிறதுக்கு குறைஞ்சது 1 பில்லியன் இயர்ஸ் ஆகியிருக்கணும். பட் 300 மில்லியன் இயர்ஸ்லே அந்த கேலக்சிஸை நம்ம அந்த படத்தில் பார்க்குறோம். ஸோ இதனால் நாம் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, கிளாசிக்கல் பிக் பேங் தியரியில் நாம் வச்சுருக்க அந்த டைம் லைனில் தப்பு இருக்குது. ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் போய் சொல்லலை, அது கரெக்டாக தான் படம் எடுத்திருக்கு, நம்மளுடைய டைமில் அதாவது பிக் பேங் பற்றி நம்மளுடைய புரிதலில் பிரச்சனை இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயமே பிக் பேங் தப்பு அப்படின்றதுக்கு முழுக்க முழுக்க ஆதாரமாக இருக்குமானா, நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அந்த டைம் லைனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இப்போ தப்பாக கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த ஒரு விஷயம் வச்சுக்கிட்டே மொத்த பிக் பேங்குமே தப்புன்னு சொல்லி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் இதுக்கான பிக் பேங்குக்கான ஆதாரத்தை பாருங்கள். இப்போ காஸ்மலாஜிக்கல் ரிஷிஃப்ட் இருக்கட்டும், எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ் இருக்கட்டும், ஹபுள்ஸ் கான்ஸ்டன்ட் இருக்கட்டும், இல்லை சிஎம்பிஆர் இருக்கட்டும், இதை பற்றிலாம் இந்த படத்தில் ஏதாவது சொல்லியிருக்கானா? கிடையாது. ஸோ பிக் பேங்குக்கான ஒட்டுமொத்த ஆதாரம்ன்றது இதுதான். இதை வந்து ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் தப்புன்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இதே மாதிரி விஷயம் இப்போ ஜேம்ஸ் வெப் தான் கொடுத்துச்சுன்னா கிடையாது, ஹபுள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பும் இந்த மாதிரி டேட்டா நம்மளுக்கு கொடுத்துருக்கு. 2015 GNZ11 அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அதை ஸ்பாட் பண்ணி சொல்லிச்சு. அப்போது அதை பார்க்கும்போது அதுவும் நம்மளுடைய பிக் பேங்கான அந்த டைம் லைன் கூட ஒத்து வரல. அதனுடைய ஏஜ் வந்து 400 மில்லியன் இயர்ஸாக இருக்குன்னு சொல்லி தெரிய வந்துச்சு ஹபுள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் எடுத்த அந்த இமேஜ். பட் நம்மளுடைய அந்த கிளாசிக்கல் பிக் பேங்கினுடைய அந்த டைம் லைன் படி பார்க்கும்போது அது அப்படி வரதுக்கான சாத்தியம் கிடையாது. ஸோ ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் தான் இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிச்சு, அதனால தான் பிக் பேங் அப்படின்றது தப்பு அப்படின்லாம் கிடையாது. இப்போ பிக் பேங் தப்புன்னு சொல்லி சொல்கிறல்ல, நம்ம இப்போ
ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் அமைச்சிருக்கோம். இது எதை படம் பிடிச்சி அனுப்புது, எந்த விஷயத்தை படம் பிடிச்சி அனுப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்கேலில் ரெட்டு, அப்புறம் நியர் ரெட்டு, அப்புறம் ஃபார் ரெட்டு, அதான் இன்ஃப்ரா ரெட்டில், இதை தான் நம்ம படம் பிடிச்சி எடுக்கிறதுக்கு அமைச்சிருக்கோம். இதனால தான் நம்மளால் ரொம்ப தூரத்தில் இருக்க விஷயத்தை கூட அழகாக பார்க்க முடியுது. அப்போ இது காஸ்மலாஜிக்கல் ரெட் ஷிஃப்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே, இல்லைனா நீங்கள் நார்மல் லைட்லேயே போய் ஃபோட்டோ எடுக்க வேண்டியதானே, ஏன் எடுக்க முடியல? ஏன்னா பிக்பேங் நடந்ததுனால அப்போ இருக்கிற விஷயங்கள்லாம் இப்போ மைக்ரோவேவுக்கு போயிருக்கோம். அப்போ டுவர்ட்ஸ் ரெட்டில் தான் நம்மளுக்கு நிறையா விஷயம் கிடைக்கும் தெரிஞ்சதுனால தான் நம்ம ஜேம்ஸ் வெப்பே அமைச்சிருக்கோம். அப்போ ஜேம்ஸ் வெப்பே பிக்பேங்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தோட தான் அதை டிசைனே பண்ணியிருக்கோம், அதுதான் போய் படமே எடுத்து அனுப்புது. அதை வச்சுட்டு பிக்பேங்கே தப்புன்னு சொல்லி நம்மளால எப்படி சொல்ல முடியும்? எப்படி ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது பாருங்க. அப்போ நிஜமா என்ன நடந்துச்சு? நம்மளுடைய அந்த பிக்பேங் பற்றின ஐடியாவில் சில ஃப்ளாஸ் இருக்கு. கேலக்சி எப்போ உருவாச்சு அப்படின்ற அந்த கருத்தில் நாம் இன்னும் கொஞ்சம் புரிதல் நம்மளுக்கு தேவையாக இருக்கு, பர்டிகுலராக இந்த ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் அனுப்பின இமேஜுக்கு அப்புறம். இதுக்கான காரணங்கள் என்னெல்லாம் இருக்கலாம்னு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டார்க் மேட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். ஏன்னா டார்க் மேட்டர் பற்றி நம்மளுக்கு எதுவும் பெருசாக தெரியாது, இது வரைக்கும் நம்ம பெருசாக எதுவும் கண்டுபிடிக்கல. அப்படி இருக்கும்போது இந்த பிக்பேங் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் இந்த மாதிரி விஷயத்துலலாம் டார்க் மேட்டருனுடைய விஷயங்கள், உள்ளீடுகள் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம். அதனால் நம்மளுடைய இந்த டைம்லைன் கால்குலேஷன்லாம் பிரச்சனை இருக்கலாம். ஏன்னா நம்ம டார்க் மேட்டர்னே அவன் கண்டுபிடிக்கல. இப்போ அதையும் கண்டுபிடிச்சி நம்ம ஒரு டைம் லைன் போடும்போது நமக்கு இந்த ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் கூட கிடைச்ச அந்த விஷயங்கள் கூட இன்னும் கரெக்டாக மேட்ச் ஆகலாம். பட் நம்ம இது டார்க் மேட்டர் பற்றி இன்னும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, டார்க் எனர்ஜி பற்றி தெரியாதுன்றதுனால நம்மளுக்கு இந்த ஃப்ளாஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இதனால் பிக்பேங் தப்பு அப்படின்னு உருட்டுறதெல்லாம் வந்து ரொம்ப டூ மச்சான ஒரு விஷயம். இதை யாரும் நம்பாதீங்க. பிக்பேங் பற்றியா தப்புன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு, உங்கள் சயின்ஸே இப்படி தான் அப்படின்னு சொல்லி யாராவது உங்ககிட்ட சொன்னாலோ உங்கள் காது பட நீங்கள் அதை கேட்டாலோ அவங்களுக்கு போய் இந்த வீடியோவுக்காக சொல்லி அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய அறியாமையை கொஞ்சமாவது போக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸான நீங்கள்லாம் பிக்பேங் தப்புன்னு சொல்லி ஜேம்ஸ் வெப் சொன்னதாக அந்த வீடியோஸ்லாம் நம்பியிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் உங்கள் மனசில் ஒரு குழப்பம் இருந்ததுன்னா அதை தீர்க்க வேண்டியது என்னுடைய வேலை, அதை தான் நான் இங்கே பண்ணேன். அடுத்த வீடியோவில் உங்களை இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை.